பொய் இது அப்பட்டமான பொய் மனுஸ்மிருதி செயல்பாட்டில் இல்லங்கிறது அப்பட்டமான பொய் மனுஸ்மிருதியே மனுஸ்மிருதிங்கற வார்த்தைகளை சொல்லி அந்த பேரை சொல்லி செயல்படுத்தினாதான் அது அது இல்ல அந்த கலரை பூசி எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது மனுஸ்மிருதிதான் எஸ்பி சேகர் ஊடக பெண்கள் வெளிப்படையா போறார் ஊடக பெண்கள் உயரணும்னா தன் உயர் அதிகாரியோட படுக்கணும்னே போறார் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படினா அவர் போட்ட வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் அவர் பின்னாடி எல்லாம் போலீஸ் போயிட்டே இருந்ததே ஒளிய அவரை பிடிக்க முடியும் குருமூர்த்தி 70% பெண்களுக்கு பெண்மை இல்லையா இந்த பெண்மையை எப்படி ஆராய்ச்சிப்பட்டனாருன்னு எனக்கு தெரியல 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு செயல்பாட்டில இல்ல அப்படி அப்படின்னு நீங்க உண்மையா சொல்றதா இருந்தா அதை நாங்க பேன் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏன் வலிக்குது அண்ணா எச்ராஜா அவர் வந்து வாயை திறந்து நம்ம ஒரு கருத்து சொல்லிட்டோம்னா இவர் யார் தெரியுமா விபச்சாரி மகன் அது வைரமுத்தா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஒரு ஒன் வீக்காகவே குஷ்பு இப்படி கேட்குறாங்க குஷ்பு இப்படி சொல்கிறாங்க குஷ்பு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இது ஏதோ குஷ்பு வர்சஸ் அண்ணன் திருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை வந்து நீங்கள் எல்லோரும் க்ரியேட் பண்ணுறீங்க அது தவறு இது வந்து ஆன்டி ஹிந்துத்வா வர்சஸ் திருமா வர்சஸ் ஹிந்துத்வா ஐடியாலஜிஸ் அப்படிங்கிறது தான் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் குஷ்புக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனஸ்டாக ஏன்னா 10 நாள் முன்னால் வரைக்கும் காங்கிரஸில் இருந்தாங்க அது வரைக்கும் வண்டி வண்டியாக யோகி ஆதித்யநாத் மோடியையும் அமித்ஷாவையும் திட்டினாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் நான் பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க காங்கிரஸில் இருந்துட்டு இவ்வளோ நேரம் 2 நாள் முன்னால் வரைக்கும் இப்படி பேசுனீங்களேன்னு கேட்டதுக்கு நான் அங்கே இருந்தேன் என்னை பேச சொன்னாங்க அதனால நான் பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகளுக்கு வந்து என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது இல்லை என்ன இன்டெகிரிட்டி இருக்குன்றது எனக்கு புரியல ஸோ இன்னைக்கு இங்கே இருக்காங்க நாளைக்கு இங்கேருந்து வெளியில் வந்துட்டா பிஜேபி என்ன பேச சொன்னாங்க அதனால நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களாங்கிறது தெரியல ஸோ குஷ்புவோடைய வார்த்தைக்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கிறதாவே எனக்கு தோணுது இது வந்து இட் இஸ் அன் ஐடியாலஜி வர்சஸ் அனதர் ஒரு சமூக நீதியை வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து ஒரு ஐடியாலஜியை நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கணுமே தவிர இதை வந்து ஒரு பர்சனல் சோ அண்ட் சோ வர்சஸ் சோ அண்ட் சோவாக மாற்றாதீங்க அது வந்து என்னமோ அந்த நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சியை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதை வந்து ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸை குறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது இன்னொரு விதத்தில் இது ஒரு நல்லதுன்னு சொல்லுவேன் பிஜேபி வந்து அவங்களுக்கு இது ஒரு வழக்கமாக போயிடுச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அது வந்து அவங்களே அவங்க தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் இது ஒரு விஷயத்தில் சகோதரி சுந்தரவள்ளி சொன்ன மாதிரி இது எடுத்தது வந்து நல்லது ஏன்னா இவ்வளோ நாள் நிறைய பெண்கள் இதை பேசாமல் இருந்தாங்க இதெல்லாம் மனசில் இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வடிகால் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள்லாம் வெளியில் வந்திருக்கோம் இன்றைக்கி நாங்கள்லாம் வெளியில் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இது தவிர இது எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற நான் வந்து தைரியமாக சொல்கிறோம் அதுக்கு எங்கள் அண்ணன் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் ஸோ அதனால் இது வந்து வெளியில் வந்ததும் ஒரு விதத்தில் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இதை வந்து ஒரு பர்சனல் அஜெண்டாவாக வந்து இதை வந்து குஷ்புவை முன்னிறுத்தி இதை வந்து நீங்கள் பண்ணுறது வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறது மீடியாவுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது வந்து இட் இஸ் அண்ணன் திருமா அண்ட் விமென் அகென்ஸ்ட் அன் ஐடியாலஜி விச் ஹஸ் பீன் ஒப்ரெஸிங் தெம் ஃபார் ஏஜஸ் எங்களை வந்து ஒப்ரெஸ் பண்ணுற ஒரு ஐடியாலஜி எதிர்த்து தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர இது ஒரு தனி நபரையோ இல்லை ஒரு தனி சமூகத்தை சார்ந்த பெண்களையோ வந்து அவமானப்படுத்தணும் இல்லை இழிவுபடுத்தணும்னு யாருமே எதுவுமே பேசலை அதை வந்து நான் தெளிவாக இங்கே பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன் வந்து செயற்பாட்டில் இல்லைன்னு அவங்க சொல்றது அப்பட்டமான பொய் பிஜேபி அரசுக்கும் மனு தர்மத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றதும் அப்பட்டமான பொய் ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல அவங்களுடைய அரசாங்கம் இருந்த போது அந்த சிலைக்கு பூஜை பண்ணி அந்த சிலையை வந்து ரொம்ப பெருமையா பேசி அப்படி செஞ்சதுனாலதான் 2 பெண்கள் வந்து போய் அதுக்கு கருப்பு பூசினாங்க இவ்வளவு நடக்குது போன மாசம் ஹத்ராஸ் கேங் ரேப் நடந்த பொழுது யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொன்ன ஒரு வாசகத்தோடைய ஹைலைட் ஒன்று வருது பெண்களால சுயமா சிந்திக்க முடியாது பெண்களால தனிச்சு நிற்க முடியாது இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு இது எங்க இருந்து வந்தது இதெல்லாம் சமூகத்துல தினமும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க மறுக்கிறாங்க அதை நம்ம கேள்விகளா எடுத்து வைக்கிறோம் அவன் அந்த கேள்விக்கு மதிப்பே கொடுக்க கூடாதுங்க பொய் சொல்றவங்க வார்த்தையை மதிக்கவே கூடாது பொய் இது அப்பட்டமான பொய் மனுஸ்மிருதி செயல்பாட்டில் இல்லைங்கிறது அப்பட்டமான பொய் மனுஸ்மிருதியே மனுஸ்மிருதிங்கிற வார்த்தைகளை சொல்லி அந்த பேரை சொல்லி செயல்படுத்தினாதான் அது அது இல்லை அந்த கலரை பூசி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அது மனுஸ்மிருதி தான் அவங்க சொன்ன மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு செயல்பாட்டில இல்ல அப்படின்னு நீங்க உண்மையா சொல்றதா இருந்தா அதை நாங்க பேன் பண்ணணும்னு சொல்லும் போது உங்களுக்கு ஏன் வலிக்குது அதையே எதிர்க்கிறீங்க ஒரு தரப்பு மக்களுக்கு அதை பேன் பண்றதுல ஒரு இது இருக்கு எஃபெக்ட் இருக்குன்னா உங்களுக்கு ஏன் வலிக்குது நீங்க வந்து அத பவர் புடிச்சு வச்சிருக்கிறதுனால அதனால அந்த கேள்விகளையே நம்ம வந்து மறுக்கணும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல கூடாது. ஏனா மனுஸ்மிருதி இப்ப செயல்பாட்டுல இல்லங்கிறது அப்பட்டமான பொய். ஒரு சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் எது யார் பேசினாலும் அதை வந்து எதிர்க்கிறது வந்து பிஜேபியோட ஒரு மோடஸ் ஆபரண்டியா இருக்கு. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ரிலீஜியஸ் கனோட்டேஷன் கொடுத்து அதுக்கு ஒரு மத சாயம் பூசுறது அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு பழக்கமாகவே அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அண்ணன் திருமாவர்கள் வந்து எந்த எந்த பெண்ணையுமே அவர் இன்னி வரையும் அவர் கேவலமா பேசியோ இல்லை அவமரியாதையா பேசியோ நான் பார்த்ததில்லை. இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் ஊடகங்கள்ல கொடுத்து டாக இருக்கட்டும் இல்ல ஊடகங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஆகட்டும் ரொம்ப டீசென்ட்டா ரொம்ப அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப டீசென்ட்டா அழகா தான் அவர் வந்து முன்னெடுத்து வச்சிருக்காரு. ஆனா பிஜேபி தரப்புல நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாலயும் சரி இல்ல இன்டர்வியூஸ்லயும் சரி ரொம்ப கொச்சையாக பேசுறது பர்சனலா ஒருத்தரை டார்கெட் பண்ணி பேசுறது அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அரசியலை வந்து அவங்க வந்து கையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இதை வந்து ஒரு பொலிட்டிசைஸ் மைலேஜ் தேடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து அண்ணன் திருமாவர்களுக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் தாண்டி இது ஒரு ஐடியாலஜியா எடுத்துட்டு இன்னும் நேற்று இல்லை அவர் வந்து பல வருஷங்களா இதை வந்து பேசிட்டு இருக்காரு. பல வேலைகள்ல அவர் பேசிட்டு இருக்காரு. சோ ஒரு மாசம் முன்னால ஒரு பிரைவேட் வெபினார்ல பேசினத அந்த ஸ்பீச் எடுத்து அதுல இருந்து வெட்டி ஒட்டி ஒரு 45 செகண்ட்ஸ் எடுத்து அதை இன்னைக்கு பப்ளிசைஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடுறது வந்து பிஜேபி காரங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு மைலேஜ் வந்து நாங்க அடுத்த கட்ட அரசியலுக்கு போகணும்ன்ற அவசியம் வந்து எங்களுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கறத நீங்க தெளிவா பதிவு செய்யணும். இவரெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு பலவிதமான டைட்டில்ஸ் எழுதலாம் எழுதுவாங்க. ஏன்னா அவங்க பெண் உரிமை போராடிகள் அப்படிதான் எழுதுவாங்க. இன்னொரு விஷயம் சகோதரி சொன்னாங்க இல்லையா படத்தை போட்டு 58 படம். அந்த 58 படத்துல கல்கத்தால வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி படம் உட்பட படம் தான் இருக்குன்னா அது வேற லோக்கல் பாலிடிக்ஸ். இது அகில இந்திய பாலிடிக்ஸா டெவலப் பண்றாங்க. மம்தா பானர்ஜி படம் இருக்கு, அப்புறம் நம்ம பிருந்தாங்கரத்தோட படம், பாலபாரதியோட படம், ஊவாசியோட படம், அவர் நிக்காத ஆளுங்க கூட தான் படம் இருக்கு. மம்தா பானர்ஜி நாம என்னைக்கு பார்த்தாங்க? அண்ணன் பார்த்திருப்பாரு, நாங்க பார்க்கல. ஆனா தனியா போட்டு மம்தா பானர்ஜி படின்னு போட்டு இவர்கள் எல்லாம் விபச்சாரிகள் போட்டு வச்சிருக்கிறாங்க. அவர் 56 படம் இருக்குதுல. அப்புறம் போய் தங்கச்சி தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது. இன்னைக்கு பெண்களுக்காக இவ்வளோ உரைக்க பேசுற அத்தனை பிஜேபி ஆர்எஸ்எஸ் பெண்களிடம் எங்களுக்கு இருக்கிற அடிப்படை கேள்வி இங்கே தமிழ்நாட்டுல நீங்க வெளிமாநிலத்தில் ராத்ரா சம்பவத்துக்கு ஏன் கதறலன்னு நாங்க கேட்க மாட்டோம். தமிழ்நாட்டுல 7 வயது குழந்தை, 6 வயது குழந்தை, 8 வயது குழந்தை பாலியல் வல்லுறவுல சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொடூரமா எரிக்கப்பட்டெல்லாம் கிடந்தாங்களே. அன்னைக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? யாருக்காக வீதிக்கு வந்தீர்கள்? எந்த பெண் குழந்தைகளுக்காக வீதிக்கு வந்தீங்க அப்படின்னு அடிப்படையில ஒரு கேள்வியை வைக்க வேண்டியிருக்கிற தோழமைகளாக தான் நம்ம பேச வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனவே தொடர்ந்து பெண்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிற ஒரு கோஷ்டியானா பிஜேபி. ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லிவிடுறேன், சங்கராச்சாரியார் பேசினா விட்டுருவாங்க பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்னு. அது ஏன்னா அவர் பேசுறது பெரியவா, அவரெல்லாம் கண்டுக்க முடியாது. ஆமா, குருமூர்த்தி 70% பெண்களுக்கு பெண்மை இல்லையா? இந்த பெண்மையை எப்படி ஆராய்ச்சி பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க பெண்மைன்ற வார்த்தையை எதிர்க்கிறோம். பெரியார் சொல்றாரு ஆண்மை ஒழிய வேண்டும்னா பெண்மை ஒழிய வேண்டும் அப்படின்றதுல நாங்க கவனமா இருக்கோம். மையின்னு போட்டாங்கனால உள்ள ஏதோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அதனால பெண்மை எப்படி ஆராய்ச்சி பண்ணாரோ அவர் தனியா போய் கேட்கணும். அவரால் யாரும் கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அவர் பெரிய இடத்துல இருக்கிறார். துக்ளக் பத்திரிகை படிக்கிறோம்னா அறிவாளி, அதனால நம்ம அதை கேட்க முடியாது. அதனால அவங்க பெரியவங்க. அடுத்து நம்ம எஸ்வி சேகர் ஊடக பெண்கள் வெளிப்படையா போறாரு. ஊடக பெண்கள் உயரணும்னா தன் உயர் அதிகாரியோட படுக்கணும்னே போறாரு. இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா அவர் போட்ட வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். அவர் பின்னாடி எல்லாம் போலீஸ் போயிட்டே இருந்ததே ஒழிய அவரை பிடிக்க முடியும். அதுதான் பாதுகாப்பு போனாங்க போலீஸ்னா அடையாளம் தெரிஞ்சா பிடிச்சி உள்ள ஓட்டும்ல. நம்மளை மட்டும் தேடுவாங்க, தெரிஞ்சிருவோம். அப்படியான ஒரு நடவடிக்கை. அப்புறம் எங்க அண்ணா எச்ராஜா அவர் வந்து வாயை திறந்து நம்ம ஒரு கருத்தை சொல்லிட்டோம்னா இவர் யார் தெரியுமா? விபச்சாரி மகன். அது வைரமுத்தா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஆனா இப்படியாக எதிர்கருத்துக்களை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் பாலியலாக சீண்டி அவமானப்படுத்துகிற இந்தியா முழுவதும் பெண்கள் மீதான வன்முறை 240 மடங்கு அதிகரிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுகளுடைய பட்டியல இந்தியா முதலிடத்தில் வந்தது பிஜேபி பீரியட்ல தான். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற இந்த லாக்டவுன்ல கூட இப்படியாக பெண்களை பாதுகாக்க தவறிய பெண்கள் குறித்த புரிதலற்ற பெண்களை ஒரு பண்டமாக பார்க்கிற பெண்களை பாலியல் பொருளாக பார்க்கிற இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கு நாங்கள் வருத்தத்தோடு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். முடிஞ்சா போராடுங்க, எங்களை எதிர்த்து. நன்றி.